மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சேலம் ஈரோடு இடையே படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் நீர்மட்டம் 119 அடியாக அதிகரித்து முழு கொள்ளளவை எட்டவுள்ளது. இதன் காரணமாக காவிரி கரை பகுதிகளான பூலாம்பட்டி, கல்வடங்கம், தேவூர் உள்ளிட்ட இடங்களில் காவிரி ஆறு கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் பூலாம்பட்டி பகுதியில் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் பூலம்பட்டியில் இருந்து ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டைக்கு படகு போக்குவரத்து காவிரி ஆற்றில் வழக்கமாக நடைபெற்று வருகிறது. வெள்ளத்தால் படகு போக்குவரத்து மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. பூலாம்பட்டியில் வெள்ளத்தடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காவிரி கரையை ஒட்டிய வீடுகளுக்கு நேரில் சென்று பொதுமக்களிடம் பேசிய அவர் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அணையில் இருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வினாடிக்கு 20,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருவதாகவும் அரசின் உத்தரவுப்படி அணையின் நீர்மட்டத்தை 119 அடியாக நிறுத்தி வைத்துள்ளதாகவும் நீர்வரத்தை பொறுத்து அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் காவிரி கரையோர வசிக்கும் மக்களுக்கு உரிய வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு துணை ஆட்சியர் அந்தஸ்திலான அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தெரிவித்தாா்.